ஏ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பயரா ஃபிஷ்ஷை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட போகிறோம். இது சில பேர் பயரா ஃபிஷ்னு சொல்லுவாங்க, சில பேர் வேம்பையர் டெட்ராம்பாங்க, சில பேர் டாக் டீத்தும்பாங்க, சில பேர் என்னென்னா சபர் டீத்துன்னு சொல்லுவாங்க. இதோட சயின்ஸ் நேம் வந்து ஹைட்ரோலிக்கஸ் ஸ்கோம்பெரிடோஸ் அப்படி சொல்லுவாங்க, வயலே நுழைய மாட்டேங்கி. இது வந்து எப்படின்னா, இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது எப்படின்னா, இந்த அரவணாலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்ல, அதோட இதுக்கு கூடுதல் கேர் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, வாட்டர் லெவல் வந்து வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து 6-8 இருக்கணும். அப்புறம் இதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணது 75-82 ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும். அதாவது நம்ம நார்மல் இந்த அக்வேரியமில் இது வாங்குகிறோம்ல ஹீட்டர், அதில் வந்துட்டு இது எவ்வளோ இருக்குன்னா 24-28 இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு எந்த சைஸ் வளரும் கேட்பாங்க. இது வந்து சைஸ் வந்து நம்ம அக்வேரியம் இதில் இந்த சைட்லேயே வளர்ந்துச்சுன்னா ஒரு 1.5 feet வர வளரும். இதே அதோட நேட்டிவ், அதாவது அமேசானில் இது நேட்டிவ், இது வந்து ரிவரில் தான், அமேசான் ரிவரில் தான் காணப்படும். இது வந்து அந்த ரிவர்லேயே இது ஹையஸ்ட்டாக பிடிச்சது வந்துட்டு நியர்லி ஒரு 4 feet, அதாவது 4 feetனா என்னது, எத்தனை இன்ச்சஸ் வரும்னா ஒரு 120 சென்டிமீட்டர்ஸ் மேலே இருக்கும். ஆமாம், 120 சென்டிமீட்டர் மேலே இருக்கும். அது கிலோகிராம் வந்து 17.8 kg இருந்திருக்கு. அது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 2nd class பையன் படிக்கிற வெயிட்டு. நம்ம இங்கே அக்வாரியமில் வளர்த்தா இவ்வளோ தான் வளரும், 1.5 feet தான் வளரும். அதுக்கப்புறம் இது என்னென்னா, இதுக்கு வந்து எத்தனை எவ்வளோ பெரிய டேங்க் கொடுக்கணுன்னா ஒரு 500 gallons. கேலன்ஸ்னால் என்னென்னா, ஒரு கேலான் வந்துட்டு 3.72 liters, அதாவது 500 gallonனா 2000 liter தண்ணி பிடிக்கும். 2000 liter தண்ணினா மினிமம் உங்களுக்கு ஒரு 7 feet மேலே உள்ள டேங்கு தான் சொல்கிறாங்க இதுக்கு. 1.5, ஏன்னா இது வந்துட்டு 1.5 feet தான் வளரும்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு 8 feet ஒரு டேங்க் கொடுக்கணும்னு சொன்னால், இது வந்துட்டு ரொம்ப அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு அரவானா மாதிரி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாது, ஃப்ளவரானோ அரவானாவோ மாதிரி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஃபீட் போட வரீங்க, ஃபீடை எடுக்க வராது, உங்களை பார்த்து பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். அதிலே இது மூஞ்சி முட்டி டேமேஜ் ஆகி இதோட டீத்துக்கு டேமேஜ் ஆயிரும். இதோட டீத் வந்து எப்படின்னா, ஒரு ரெண்டு அந்த டீத் இருக்கும், அதுவே ஒரு நியர்லி 3 inches மேலே தான் இருக்கும் அந்த டீத் மட்டுமே. அதை வந்துட்டு எதாட்டு ஒரு ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த ஃபிஷ் வந்து பொழைக்க ரொம்ப கஷ்டம். இது வந்து எனக்கு கஸ்டமர் அனுப்பின செல்லர் அனுப்பின வீடியோ, அதை போட்டேன். இது வந்து எப்படின்னா, அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷு உயிர் பிழைக்க சான்ஸே இல்லை. ஏன்னா இது வந்துட்டு கீழ் ஜாலை வந்துட்டு ஜாஸில் வந்துட்டு இதோட டீத் இருக்கும், மேல் ஜால்ஸ்லையும் ரெண்டு சின்னதாக இருக்கும். அதே மாதிரி மேல் ஜாஸை தான் இது யூஸ் பண்ணும் அட்டாக் பண்ணும். இதை வந்து ஃபாரின்லலாம் ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த இவர் ஹண்ட் பண்ணுறது சாப்பிட்றதுக்கு தான். இதோட பல்லை பாருங்களேன், கொஞ்சம் பாருங்கள். இதோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 12 இயர்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு எந்த இதுவும் இல்லை. இது பல்ல பாருங்களேன், அந்த அமுக்குவார் அது உள்ளே போயிடும் கரெக்டாக, அதுக்கு அந்த ஜாஸில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், நான் அது வழியாக உள்ளே போயிடணும்னு நினைக்கேன். இது வந்து எப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போது நான் வந்துட்டு என்னோடய ஒரு அண்ணாட்ட வந்து நான் கேட்க முடிச்சுல, அவங்க வளர்த்தாங்க. அப்போது அவங்ககிட்ட நான் கேட்க முடிச்சுல, தம்பி வேஸ்ட் ஆஃப் மணி ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா இதை வந்துட்டு நீங்கள் வளர்க்குறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நம்மளால் கேர் பண்ணி இதுங்க முடியாது. ஏன்னா இது லைஃப் ஃபீடு தான் எடுக்கும், மற்றபடி எதுவும் எடுக்காது. அப்புறம் இது வந்துட்டு இந்த ப்ரான்ஸையோ சிக்கன் ஆட்டையோ எடுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து எப்படின்னா, லைஃப் ஃபீடு தான் எடுக்கும். ஏன்னா லைஃப் ஃபீடை வந்து அசைஞ்சிட்ருக்கனால அதை அட்ராக்ட் பண்ணி சாப்பிடும். கைஸ், இதோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கும். Thank you for watching. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.